தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கழிவுநீர் குழாய் வெடித்ததன் காரணமாக சாலை திடீரென நான்கடி ஆழத்திற்கு உள்வாங்கியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது. இந்நிலையில் மீன் மார்க்கெட் பகுதியில் கடந்த 2000 பாதாள சாக்கடைக்காக போடப்பட்ட கழிவுநீர் குழாய் வெடித்தது. இதன் காரணமாக நெடுஞ்சாலையில் திடீரென நான்கடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கியது. கழிவுநீர் குழாய் வெடித்து சாலை உள்வாங்கியதால் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் செல்வம் திரையரங்கம் முதல் பழைய மீன் மார்க்கெட் வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் சாலையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய சுமூக தீர்வு காணப்படவில்லை எனில் கொடைக்கானலில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம் என்று கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் உதகை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு வரும் 7 முதல் இ பாஸ் கட்டாயம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தினர் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் சங்கத்தினர் தலைவர் அப்துல் கனி ராஜா, குறைவான அளவில் இ பாஸ் கொடுத்தால் ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் அனைவரும் பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்று தெரிவித்தார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும், இதில் சுமூக உடன்பாடு கிடைக்கவில்லை எனில் தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார். பாசுமை ரத்து செய்வதற்கு நம்ம அரசாங்கத்தின் சார்பாக மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வெளிவர முடியாதது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சவுக்கு சங்கரை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த சவுக்கு சங்கர் மற்றும் கா